ஹலோ கைஸ் இந்த வீடியோவில் நம்ம நத்திங் ஃபோன் ஒன் பற்றின ஃபுல் டீடைல்டு வீடியோ தான் பார்க்க போகிறோம். இந்த ஃபோன் எப்படி இருக்குது, இந்த ஃபோன் வாங்கலாமா, இந்த மொபைலை கன்சிடர் பண்ணலாமா, இல்லை இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் இருக்க மற்ற மொபைல்ஸை கன்சிடர் பண்ணலாமா, இல்லை ஒரு சில இஷ்யூஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை பற்றின ஃபுல் வீடியோ தான் பார்க்க போகிறோம். எல்லா விஷயத்தையும் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பார்க்குறங்க ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்புறம் மட்டும் தான் என்ன சொல்ல வரணும்னு உங்களுக்கு 100% புரியும். அண்ட் பார்த்து முடிச்ச உடனே இன்ஃபார்மேட்டி இருந்தால் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் ப்ரெஸ் பண்ணி ஆன்லைன் கொடுத்துக்கிட்டீங்க. அது மாதிரி என்ன வீடியோ டெய்லி ஈவினிங் 4:00 நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஹலோ கைஸ், வெல்கம் டு டிடிஎல் டெக் தமிழ். இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபஸ்ட் இந்த மொபைலோட பில்ட் அண்ட் டிசைன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். பில் ஃப்ரண்ட் அண்ட் பேக் கொரில்லா கிளாஸ் 5 வரை ப்ராடக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நமக்கு ப்ரீமியமான பில் கிடைக்குது. அண்ட் டிசைன் பொறுத்த வரைக்கும் ரொம்பவே தாறுமாறாக தான் இருக்குது, ரெஃப்ரெஷிங்காக இருக்குன்னு சொல்லலாம். ஒரே பேக் பேனல்ஸை பார்த்து பார்த்து நமக்கு போர் அடிச்சு போயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இப்போது இந்த டிசைன் ஒரு ரெஃப்ரெஷிங்காக இருக்குது, பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. பின்னாடி நிறைய எல்இடிஸ் கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்துக்குமே ஃபங்க்ஷனல் எல்இடிஸ் தான். நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும்போது, கால்ஸ் வரும்போது அண்ட் சார்ஜிங் பண்ணும்போது நமக்கு இந்த எல்இடிஸ் பிளிங்க் ஆகி நமக்கு இண்டிகேட் பண்ணும். அண்ட் ரிங்டோன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இந்த எல்இடிஸும் பிளிங்க் ஆகும். அண்ட் அந்த ஃபீச்சரும் பார்க்கறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஓகே, எல்இடிஸ் பற்றி ரொம்ப நிறைய பேச தேவையில்ல. இப்போ நம்ம திக்னஸ் அண்ட் வெயிட் பற்றி பார்த்துடலாம். 8.3 mm திக்னஸ் இருக்குது. பட் ஸ்மார்ட் ஃபோன்ன்றது பாக்ஸி டிசைனாக தான் இருக்குது. ஸோ நமக்கு இன் அண்ட் ஃபீல் கொஞ்சம் நார்மல் மொபைல்ஸை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் பெட்டராக இருக்காது. ஏன்னா அங்கே பாக்ஸி டிசைன் கொடுத்துருக்காங்க. பேக் பேனல் கவ் ஆகிற மாதிரி இருந்ததுனால் நமக்கு ஸ்லிம்மான ஃபீல் கிடைச்சிருக்கும். பட் இங்கே பாக்ஸாக கொடுத்துருக்காங்க, இட்ஸ் ஓகே. அண்ட் வெயிட் பொறுத்த வரைக்கும் 193.5 grams கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஒரு கிளாஸ் 5 கொடுத்து இந்த வெயிட் மேனேஜ் பண்ணது ஓரளவுக்கு டீசென்ட்டான விஷயம் தான். பட் பேட்டரி கெப்பாசிட்டி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. அதை பற்றி நம்ம பின்னாடி பேசலாம். இப்போ இப்போதைக்கு பில்ட் அண்ட் டிசைன்னு பார்க்கும்போது ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லியிருக்கணும். இப்போ நம்ம டிஸ்பிளே பற்றி பார்த்துடலாம். ஆக்சுவலாக இங்கே டிஸ்பிளேமே டாப் நாச்சாக தான் கொடுத்துருக்காங்க. 6.5 inches ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் 120 Hz ஓலட் பேனல் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு கலர்ஸ் எல்லாமே டீப்பாக பஞ்சியாக இருக்கும். அண்ட் ரெஃப்ரெஷ் ரேட் 120 Hz கொடுத்துருக்கறதால ஸ்மூத்தான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அண்ட் 240 Hz டச் சாம்பிளிங் ரேட்டும் இருக்குது. HDR10+க்கான சப்போர்ட் இருக்குது. 1200 nits பீக் பிரைட்னஸும் கொடுத்துருக்காங்க. ஒரு சில மொபைல்ஸ்லாம் நம்மளால 1300 nits பார்க்க முடியுது. பட் இட்ஸ் ஓகே. பிக்சல் டென்சிட்டி 402 pixels per inch கொடுத்துருக்காங்க. ஆஸ்பெக்ட் ரேஷியோ 20:9 தான் கொடுத்துருக்காங்க. ஓவராலாக பார்க்கும்போது டிஸ்பிளே நல்ல டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. இது பிரச்சனையும் இல்லை. இங்கே இந்த பட்ஜெட் செக்மெண்ட்லேயே நிறைய பேர் 90 Hz ஆம்லெட் மோட் தான் தராங்க. அதை கம்பேர் பண்ணும்போது இங்கே நல்ல டிஸ்பிளேன்னு தான் சொல்லி ஆகணும். ஓகே, டிஸ்பிளேமே ஓகே, பில்டிங் டிசைனுமே சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம கேமராஸ் பற்றி பார்த்துடலாம். ஓகே, கேமராஸ் இங்கே டுவல் கேமரா செட்டப் தந்திருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஏன்னா 4 cameras, 3 cameras சொல்லிட்டு மக்களை ஏமாற்றாமல் 2 cameras தான் கொடுத்துருக்காங்க. பட் அதுவும் ஒர்த்தாக கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். நம்ம பழைய வீடியோஸில் கூட இதை பற்றி நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். 2 megapixel டெப்த் அண்ட் 2 megapixel மேக்ரோ எதுக்கு கொடுக்குறோம்னே தெரியாமல் கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை மாற்றினா நல்லாயிருக்கும் சொல்லிட்டு நான் மட்டும் இல்லை நிறைய ரிவ்யூவர்ஸும் சொல்லியிருக்காங்க. பட் நத்திங் மட்டும் தான் இதை கரெக்டாக கேப்சர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, 50 megapixel பிரைமரி கேமரா, இதில் OIS இருக்குது. சோனி IMX766 சென்சர் கொடுத்துருக்காங்க. இந்த சென்சரோட அவுட்புட் நமக்கு எல்லாமே தெரியும். நிறைய மொபைல்ஸில் பார்த்துருக்கோம், ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்திருக்கு. அண்ட் வீடியோ அவுட்புட்டுமே இங்கே நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். ஏன்னா இங்கே OIS கொடுத்துருக்கறதால நமக்கு ஸ்டேபிளான ஃபுட்டேஜஸ் கிடைக்கும். 4K 30fps வீடியோ நம்மளால் எடுத்துக்க முடியும். அண்ட் செகண்டரியாக பார்க்கும்போது 50 megapixel சாம்சங் சென்சர் கொடுத்துருக்காங்க. இது வைட் ஆங்கிள் சென்சராக கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு அவுட்புட் நல்லா தான் இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லை. பிரைமரி கேமராவுக்கும் வைட் ஆங்கிளுக்கும் பெரிய பெரிய கலர் டிஃப்ரென்சஸ் இல்லை மற்ற பட்ஜெட் மொபைல்ஸில் பார்க்குற மாதிரி. இங்கே ஓரளவுக்கு டீசெண்டாகவே தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் செல்ஃபி கேமரா பொறுத்த வரைக்கும் 16 megapixel செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. சோனி IMX471 சென்சர். இது நம்ம நிறைய மொபைல்ஸில் பார்த்துறோம். பட்ஜெட் மொபைல்ஸில் கூட நம்ம நிறையா பார்த்துறோம். இதனோட அவுட்புட்டும் எந்த வித பிரச்சனையும் சொல்கிற மாதிரி இல்லை. டீடைல்ஸ் எல்லாமே நல்லா தான் இருக்குது. கலர்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்குது. டைனாமிக் ரேஞ்சுமே டீசெண்டாக இருக்குது. ஓகே, கேமராஸும் ஓகே, பர்ஃபெக்டாக இருக்குது. இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு ஓகேவாக தான் இருக்குது. அண்ட் இப்போ நம்ம பர்ஃபார்மன்ஸ் பற்றி பார்த்துடலாம். இந்த மொபைல் நமக்கு Android 12 தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. நத்திங் ஓஎஸோட லான்ச் பண்ணியிருக்காங்க. Snapdragon 778G+ இந்த மொபைல் லான்ச் ஆயிருக்கு. Adreno 642 LGP இருக்குது. Snapdragon 778G கேமிங் பர்ஃபார்மன்ஸ் நமக்கு எல்லாமே தெரியும். 30,000 பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு ஓரளவுக்கு டீசென்டான கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ட் Snapdragon 870 888 அந்த மாதிரியான பர்ஃபார்மன்ஸ் இல்லைனாலும் ஓரளவுக்கு டீசென்டான பர்ஃபார்மன்ஸ் எந்த ப்ராசஸர் தரும். ஸோ அதில் எந்த வித பிரச்சனையும் இல்லை. அண்ட் UFS 3.1 ஸ்டோரேஜும் கொடுத்துருக்கறதால நமக்கு இனிமேல் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். பர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் பர்ஃபார்மன்ஸ் டாப் நாச்சுன்னு சொல்ல முடியாது. நான் இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் Snapdragon 870 மாதிரியான மொபைல்ஸ் ஆஃபர்ஸில் கிடைக்குது. ஸோ பர்ஃபார்மன்ஸ் மெயின் ப்ரியாரிட்டினா இந்த மொபைல் உங்களுக்கானது இல்லை கைஸ். அண்ட் இப்போ நம்ம பேட்டரி பற்றி பார்த்துக்கலாம். முன்னமே சொன்ன மாதிரி பேட்டரி கெப்பாசிட்டி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. 4500 mAh கொடுத்துருக்காங்க, இட்ஸ் ஓகே. பட் வெயிட் அதிகமாக இருக்கிறத பார்த்தா இங்கே 5000 mAh கொடுத்துருந்துருக்கலாம். இட்ஸ் ஓகே, 4500 mAh தான் பேட்டரி இருக்குது. அண்ட் சார்ஜிங் 33W ஃபாஸ்ட் சார்ஜர் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. பட் அதையும் பாக்ஸில் கொடுக்கல, அதையும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. தனியாக தான் நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்குது. கிட்டத்தட்ட 1000 ப்ரைஸிங் கொடுத்துருக்காங்க. ஏன்னா தான் நத்திங் ஃபோனை பற்றி நம்ம நிறைய பேசினாலும் இது ஒரு பெரிய நெகட்டிவாக தான் இருக்குது. பட் இதில் ஒரு சின்ன பாசிட்டிவ் என்னென்னா நமக்கு ரிவர்ஸ் ஒயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. 5W நமக்கு ரிவர்ஸ் ஒயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. 15W ஒயர்லெஸ் ஆகும் நம்மளால் நத்திங் ஃபோனை சார்ஜ் பண்ணிக்க முடியும். இது ஒரு சின்ன பாசிட்டிவ், இந்த பெரிய நெகட்டிவ்லையும்
அண்ட் 5G பேண்ட்ஸ் கிட்டத்தட்ட 12 5G பேண்ட்ஸ் கொடுத்துருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் பற்றி பார்க்கும்போது நமக்கு IP53 டஸ்ட் அண்ட் ஃபிளாஷ் ரெசிஸ்டன்ட் கோடிங் கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே நமக்கு 3.5 மெமரி ஜாக்கும் கிடையாது, எஸ்டி கார்ட் ஸ்லாட்க்கான சப்போர்ட்டும் கிடையாது, பட் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்கிறது ஒரு நல்ல விஷயம். ஓகே, அவ்வளோதான் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும். இப்போ இதனோட ஸ்டோரேஜ் அண்ட் ப்ரைசிங் பற்றி பார்த்தலாம். இந்த மொபைலோட 8GB 128GB வேறு நமக்கு 32 GB ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே கேஸ், இந்த மொபைல் ஒரு இஷ்யூ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன். அது என்ன இஷ்யூனா, இந்த டிஸ்பிளே கொஞ்சம் க்ரீனிஷ் டின்ட் வருதுன்னு சொல்லிட்டு ஒரு சில யூசர்ஸ் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு சில யூசர்ஸ் மட்டும் தான் பண்ணியிருக்காங்க, எல்லாருக்குமே அந்த ரிப்போர்ட் இருக்கான்னு கேட்டால் இல்லைன்னு தான் சொல்லி வைக்கணும். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், வாங்குறதுக்கு முன்னாடி இந்த இஷ்யூஸ்லாம் சார்ட் அவுட் ஆகட்டும், அதுக்கப்புறமா வாங்கிக்கோங்க அப்படின்றது தான் என்னோட ரெக்கமெண்டேஷனாக இருக்குது. பார்க்கலாம் இன்னொரு 10 or 15 days அது என்னன்னு சொல்லிட்டு நமக்கு கிளியராக இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். சப்போஸ் எனக்கு கிடச்சதுன்னா நான் கம்யூனிட்டி போஸ்ட்டில் அப்லோட் பண்ணுறேன். ஓகே, இந்த நத்திங் ஃபோனோட எல்லா ஸ்பெசிஃபிகேஷன்ஸையும் பார்த்துருப்பீங்க. நமக்கு என்ன பாசிட்டிவ்ஸ் அப்படின்னு பார்த்தா அந்த நமக்கு டிசைன் நமக்கு ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்குது. அந்த எல்இடியோட யூசேஜ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதுவும் ஒரு இம்ப்ரெசிவான பாயிண்ட் தான். பில்டுமே டாப் நாச்சாக கொடுத்துருக்காங்க. அண்ட் டிஸ்பிளே கேமராஸ் எல்லாமே ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. பர்ஃபார்மன்ஸ் இந்த செக்மெண்ட்டுக்கு ஆப் நாச்சுன்னு சொல்ல முடியாது, அது ஒரு சின்ன குறை இருக்குது. அண்டு சார்ஜிங் பாக்ஸில் கொடுக்காது ஒரு பெரிய குறை அப்படின்னு தான் சொல்லி வைக்கணும். ஓகே, நீங்கள் 30,000 ரூபாய் பட்ஜெட் செக்மெண்ட்டில் ஒரு மொபைல் வாங்க போகிறீங்கன்னா நத்திங் ஃபோனை கன்சிடர் பண்ணுவீங்களா, இல்லை மற்ற ஆப்ஷன்ஸை கன்சிடர் பண்ணுவீங்களா? உங்களோட கருத்தை கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் நான் நத்திங் ஃபோனை கண்டிப்பாக கன்சிடர் பண்ணுவேன், நீங்களும் கன்சிடர் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் மெயின் ப்ரியாரிட்டி இல்லை அப்படின்ற பட்சத்தில். ஓகே, அவ்வளோதான் வீடியோ எடுத்து பண்ணுறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் பிரஸ் பண்ணி ஆன்லைன் கொடுத்துக்கோங்க. அப்படி பண்ணிங்கன்னா மாதிரியான வீடியோ டெய்லி 4:00 நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். திங்க் பாசிட்டிவ், பி பாசிட்டிவ்.